இருந்தா ஒரு ஊரில் ஒரு ஒரு பணக்காரன் இருந்தார். அவர் நல்ல வசதியாக இருந்தார். இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு பிள்ளை ஒரு மகன் இருந்தவன். ஏதாவது நல்ல தரமான பணக்காரன், அவர்கிட்ட நிறைய வேலையாட்கள் எல்லாம் இருந்து நல்ல வசதியாக இருக்கிற நேரத்தில் இவரை என்னமாயோ கவுட்டுட்டான் திருப்பி. ஆள் பழைய மிச்சம் கஷ்டப்படுற நிலைக்கு மனிதன் என்ன தீமையை செய்தான் இண்டியா அப்படியே செய்தாச்சு. செய்தால் இவர் சாகுற நிலையில் இருக்கிறாரு. அந்த நேரம் கூப்பிடாமலேயே ஒவ்வொருத்தனும் வருவானுகள் அவர்கிட்ட வேலைக்கு. இவர் வருத்தமாக விழுந்ததும் ஒரு மனுஷனும் அவரை பாண்டு கூப்பிட்டாலும் வர அளவுக்கு இல்லை, ஒரு வேலைக்கு ஒருவர் வரதும் இல்லை, கிட்டையும் வந்து எட்டி பார்க்குற அளவுக்கும் இல்லை. அவ்வளவுக்கு புறக்கணிக்கப்பட்டுட்டார். அப்பான் அவரை சிவம் போகிற நேரம் கூப்பிட்டு தந்த மனைவிட்டு சொல்கிறாரு. மனைவியில் பேர் ரத்தின சபாபதி. உண்டான போது கோடான கோடி உறமுறையார், இல்லாத போது கண்டாலும் பேசார், அழைத்தாலும் வாரார், சண்டாளரோடு உறவாகாது ரத்தின சபாபதியேன்னு சொன்னார். இதே அந்த பெரிய இந்த நெஞ்சில் ஆழமாக பதிக்கப்பட்டிருந்த கதை. அப்போ இவன் தந்த தகப்பன்ற நிலைக்கு கஷ்டப்பட்டு நல்லா முன்னேற்றம் அடைஞ்சு பெரிய பணக்காரனாகிட்டான். அதனோடனே அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆகப்பெரிய ஒரு பணக்காரன் இவனை தன் மகளுக்கு மாப்பிள்ளைக்கு எடுத்து மகளுக்கு கட்டி வச்சிட்டார். கட்டி வச்சால் இவர் எங்கேயும் வெளிக்கிட்டு இப்போ ரோட்டில் போகக்குள்ள ஒவ்வொருத்தரும் கந்தங்க பார்த்து சொல்கிற வணக்கம் என்ற, இனி கணபதி பார்த்து வணக்கம் இப்படி என்று சொல்லக்குள்ளே அவர் என்ன சொல்கிறேன்டா, ஓம் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் மறுமொழி தான் அவர் சொல்கிறேன், ஓம் நான் சொல்கிறேன். இதே மாதிரி இவர் செய்துட்டு வந்தால் பின்னேரம் மண்டையாக அவர் மாலைக்குள்ளே வந்து வீட்டை இருக்கிற பணப்பட்டியை திறந்து இந்த இடத்துல வச்சு கணபதிக்குள்ளே உனக்கு மரியாதை செய்தான், இந்த இடத்துல வச்சு கந்தபொடி இவனுக்கும் மரியாதை செய்தான், இப்படி ஒவ்வொருத்தர பேரையும் சொல்லி மரியாதை செய்தாங்க செய்தாங்கன்ட்டு வந்தால் இதை இவன் மனைவி நெடுக பார்த்து கொண்டு வரால் என்ன இவர் ஒவ்வொரு நாளும் வெளிக்கிட்டு போய் வந்தால் இந்த மாதிரியான மறுமொழி சொல்கிறேன் என்று கேட்கையும் பயமும் வந்துட்டேன். கடைசியாக தந்தை தகப்பண்டை சொன்னால், அப்பா இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று ஒவ்வொரு நாள் நடக்குது, இது என்ன பிரச்சனை என்று தெரியாது, எனக்கும் இது தட்டுப்படுதுமாள், இதுக்கு ஒரு வேலையும் இல்லை, இதை வைக்கி படுக்கைக்கு போக்குள்ள நீ அவர்கிட்ட கேட்கணும் இது என்னத்துக்காக இந்த மாதிரி நீங்கள் செய்கிற என்று கேட்கணும். அப்பா அவன் சொல்கிறான், இது என்னத்துக்கு சொல்கிறாங்கன்றது தெரியுமா, இந்த நான் சொல்கிறது இது பணக்காரன் பணத்துக்கு உரிய மதிப்பே தவிர உனக்கும் எனக்கும் மதிப்பு இல்லை, பணத்துக்கு தான் இந்த மதிப்பு. அதுதான் அந்த நேரம் எங்கள் அப்பா நல்ல நிலையில் இருக்கக்குள்ள எவ்வளவோ மனிதன்கள் வருவானுகள் போவானுகள் எவ்வளவோ சொல்லாமலே செய்வானுகள். அப்படி சொல்கிறவனுகள் இப்போதைக்கு இன்றைக்கு நான் இந்த பணம் இழந்தனண்டா நாளைக்கு சொல்லுவான், என்ன போகிற நான் என்னங்க கேட்க மாட்டான். அதுக்காக தான் இந்த மரியாதை செய்கிறதெல்லாம் பணத்துக்கு தான், வேற என் நமக்கு இல்லைன்றதுக்காக தான் அதை பார்த்த ஓம் நான் சொல்கிறேன் என்று சொல்லி சொல்லி இந்த பணப்பொட்டிகிட்ட சொல்கிறேன் நான் இல்லை.